மழை காலம் வந்தாலுமே வெளியில் எந்த வேலையும் செய்ய முடியாது. நம்ம ஏரியாவில் சரியான மழை நேரத்துலேருந்து மாறி 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 மழை வந்து ஒரே சீராக பெஞ்சு கொண்டிருக்கிற நைட்டும் பகலுமாக. இந்த மழையுடைய யதார்த்தங்களை பார்க்குறோம். இந்த யதார்த்தங்கள் எதை நோக்கி இருக்குதுன்னா, பருவ காலத்தில் இந்த மாதிரி மழை பெய்வது சகஜம்தான். ஒவ்வொரு ஆண்டு தான் வந்து பெய்யாது, வறட்சியை கொடுத்துரும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்து வளம், விவசாயங்கள் மற்றும் வேளாண்மை சேர்ந்த பொருள்களுக்கெல்லாம் முன்கூட்டியே மழை பெஞ்சு கொண்டு வருகிறது. இதை வந்து நிறைய சிறப்பான பாதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இந்த மழை வந்து இந்த மழை நீர் இதை குடிநீராகவும் பயன்படுத்தலாம். தண்ணியை வந்து அந்த மழை தண்ணியை வந்து வெய்ய டைமில் அப்படியே குடிக்கலாம், மழை டைமில் காய்ச்சி குடிக்கலாம். இந்த மழை தண்ணி உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பான சக்தி மழை நீரில் இருக்குது. ஏன்னா இது மழை நீர் இயற்கையான பானுங்க, அதனால் வந்து இந்த மழை நீரில் வந்து நிறைய சக்தி இருக்குது. எப்பவுமே நீங்கள் இந்த மழை நீர் பார்த்தீங்கன்னா, இந்த புது மழை நீரில் தான் ஒரு ஏரி குளம் குட்டையில் காய்ச்சல் டைமில் ஒரு மீன் வந்து முட்டையிட்டு வச்சுருக்குமா, அந்த வண்டலில் கண்ணுக்கு தெரியாத முட்டை அது. இந்த புதிய மழை நீர் அந்த ஏரி குளங்களில் ரொம்ப உடனே இதோடைய கூலிங், இதோடைய மழை நீருடைய மகத்துவம் அந்த முட்டை வந்து மீன் குஞ்சாக பொறிச்சிடும். இந்த முட்டை வந்து மீன் குஞ்சாக பொறிச்சு 20-30 நாளுக்குள்ளே மீனாகவே ஆகிடும், கடகடகடன்னு மேயும். அதேமாதிரி ஒரு பயிருக்கு நம்ம இயற்கையாகவே தண்ணி அரிசி மருந்து போடுறதோட, நம்ம நட்டனால அந்த மழை தூரிலேருந்துன்னா அந்த பயிர் சீக்கிரமாக வளர்ந்துடும். அது மாதிரி இந்த மழை நீர் வந்து தாய்ப்பால் மாதிரி, எல்லா மரம் கொடி செடிங்களுக்கும் நம்ம நீர் பாசினா கூட இந்த இயற்கையானவே இந்த மழை தண்ணி படும்போது ஒரு மரம் வந்து ரொம்ப பசுமையாக இருக்கும், வளர்ச்சியாகவும் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அதனால் உலகத்துக்கே இறைவனால் இந்த படியாளக்கின்ற பரமேஸ்வரனுடைய அருளால் இந்த மழையை கொடுத்து எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பயன்பாடுகின்ற ஒரு நிலையை உருவாகி கொண்டு இருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த மழையை வந்து இந்த தவுக்கலை அப்படின்னு சொல்லும்போது நைட்டில் வந்து பயங்கரமாக கற்றுது நம்ம இடத்துல, விவசாய நிலத்தில். அது ஏன் கற்றுதுன்னா, அதுக்கு இன்னும் நிறைய மழை தேவை அப்படின்ட்டு அதுக்கு குஜாலமாக கற்றுது அப்படின்னு சில ஐதீகங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த ஐதீக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த மழை நீரில் வந்து நிறைய உயிரினங்கள்லாம் வந்து இந்த நத்தை, நண்டு, தவுக்கலை, தண்ணி பாம்பு, இன்னும் நிறைய உயிரினங்கள்லாம் வந்து இந்த மழை நீருக்காக ரொம்ப உற்சாகம் கொட்டுகிறது. அந்த புது தண்ணியில் அது விளையாடி ரொம்ப மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் கால்நடைகள் சம்மந்தப்பட்ட உயிரினங்களுக்கு தொடர்ச்சி மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் பிரச்சனை, புல்லுக்கு மேயறதுக்கு வெளியில் ஓட்டி போகக்கொள்ள. மற்றபடியே மழை விட்டுருச்சுனாக்கா அந்த புது புல்லுலாம் நல்லா ஆரோக்கியமாக மேய்ஞ்சதுனா கூட அதுகளுக்கு நிறைய சத்து கிடைக்கிது உடலுக்கு. அதனால் வந்து இந்த மழை வந்து இந்த மழை காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டாலுவே கார்த்தி ஐப்பசி இந்த புரட்டாசியில் தொடங்கி ஐசி காட்சியிலேருந்து மழை மாறுகையில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆக இந்த மழை காலங்களில் வந்து ஜனங்கள் வந்து என்ன செய்கிறாங்க, மக்களை இது கொஞ்சம் பரபரப்பான வேலைகளை மழை நாளில் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு வீடு கட்டுறது, ஒரு விவசாய நிலம் கூட நடவு தவிர வேறு ஏதாவது பயிர் போடலான்னாக்கா அந்த மழையில் போயிடும். நடவு தான் தாங்கும், ஒரு அளவு தாங்கும், அளவுக்கு மிஞ்சினா அதுவும் முழுவிடும். மீதி இந்த மழை நாளில் எந்த பயிரும் நடவு தவிர வேறு எதுவும் சரி வராது. கம்போ, கெவரோ, மல்லாட்டை மல்லாட்டையோ என்னென்ன காய்கறி ஐட்டம் கூட அந்த மழை நாளில் சரி வரும்.
அப்போ அந்த பயிர் நெல் பயிர் மட்டும்தான் அதுக்கு சாகுபடி பண்ண முடியும். அதனால் இந்த மழை நாள் வந்து சில பேருக்கு வந்து அப்போ தான் சில ரெஸ்ட்டு கிடைக்கிறதாகவும் சில பேர் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நிறைய ஒரு சிறப்பான தகவலை பார்த்து கொண்டு வரீங்க. நம்ம ஏரியாவில் சிறப்பான மழை பெஞ்சு கொண்டு வருகிறது. நிறைய தகவலை தெரிஞ்சு கொள்ளுங்கள். உலக மகாசக்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதே நேரத்தில் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்கள். யாருக்கு பிடிக்குதோ பகிர்ந்து கொள்ளுங்கள்.